ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஷை லுக் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் முள்ளங்கி கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள், பொடியாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய முள்ளங்கி, புளிக்கரைசல், உப்பு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ரம்பை, கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு, சின்ன சீரகம், கடுகு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, உப்புத்தூள். இப்போ இந்த முள்ளங்கி கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க, ஷவ் ஆன் பண்ணி எண்ணெய் கொஞ்சமாக விட்டு சூடேறினதும் அரை ஸ்பூன் அளவு சின்ன சீரகம், அரை ஸ்பூன் அளவு கடுகு போட்டு ரெண்டும் பொரிய விடவும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கப்பு வடியாக நறுக்கிய வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கொள்ளுங்க. ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போடுங்க. ரம்பையில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், தக்காளி, எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வரும் வரை வதக்கவும். இப்போ வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு அளவாக வதங்கி கொண்டிருக்குது. இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதமாக வந்துட்டு இனி வந்து நறுக்கி வச்சிருக்கிற முள்ளங்கியை இதுக்குள்ளே போடுவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கொள்ளுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள். இப்போதைக்கு தண்ணி எதுவும் போட வேணாம், உள்ளே இருக்கிற அந்த எண்ணெயிலேயே லேசாக முள்ளங்கியை வதங்க விடுங்க. முள்ளங்கி வேகிறதுக்கான அளவு தண்ணி முள்ளங்கியிலிருந்தே வெளியே வரும், அதனால் நீங்கள் தண்ணி பெருசாக ஊற்ற தேவையில்லை. இப்போ முள்ளங்கி லேசாக வதங்கிச்சு. இப்போ நாங்கள் இதுக்கு தேவையான அளவு மிளகாய் பொடியை போட்டுக்கொள்வோம். இந்த கரண்டியால் ஒரு நாலஞ்சு கரண்டி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்கள். இதை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். நல்லா மிக்ஸ் பண்ணிச்சு. இப்போ நாம் கட்டியாக கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசல் ஒரு கொஞ்சமாக விடுவோம். இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த கிரேவிக்கும் நான் வந்து கோகோனட் மில்க் வந்து யூஸ் பண்ண இல்லை, புளி மட்டும்தான் போடுறேன். கிரேவி ரொம்ப கெட்டியாக இருந்தேன்னு சொன்னால் ஒரு கொஞ்சமாக வாட்டர் விட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கிரேவி கூடுதலாக வேணுமென்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டுக்கொள்ளலாம். இப்போ வந்து கிரேவி தயாராகிட்டு மேலால் கருவேப்பிலை இலைகளை தூவிச்சு பரிமாற வேண்டியதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி கிரேவி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.